ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன காணொலி பார்க்க இருக்கிறோம்னா, போன்பே, பேடிஎம், அமேசான், கூகுள் பே வழியா 2000 ரூபாய்க்கு மேல பணம் அனுப்புனா சார்ஜ் பண்றதா ஒரு நியூஸ் வந்து வைரலா பரவிட்டு வந்து, அது குறித்து என்பிசிஐ வந்து ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத அந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்து தான், என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. மோட்டிவேஷன், கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஒழிப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடிகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நலவு திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 600க்கு மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டனுக்குள்ளே போகலாம். ஃபோன்பே, பேடிஎம், அமேசான் போன்ற வேலெட்டுகளில் 2000க்கு மேல் யூபிஐ மூலம் பணம் செலுத்தினால் ஒரு பெர்சன்டேஜ் கட்டணம். அதாவது எல்லாருக்குமே இந்த நியூஸை பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் வந்து, வேலெட்னா என்ன? இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, எல்லாருமே இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணுறீங்க, ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பேங்க் டு பேங்க் தான் யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் பேர் மட்டும் அந்த பேடிஎம் வேலெட்டுக்குள்ளே பணம் லோட் பண்ணி வச்சு பேடிஎம்லேருந்து பேடிஎம் கஸ்டமருக்கோ இல்லைன்னா ஓலாவில் உள்ள லோடு பண்ணி அப்புறம் அதில் பண்ணுறாங்க. அது குறித்த தெளிவான விளக்கம் தான் இதில் பார்க்குறோம். ஃபோன்பே, பேடிஎம், அமேசான் பே உள்ளிட்ட டிஜிட்டல் வேலெட்டுகளிலிருந்து 2000க்கு மேல் அதிக தொகைகளை யூபிஐ செயலிகள் மூலம் அனுப்ப 1.1% வரை கட்டணம் விதிக்கப்பட உள்ளதாக தேசிய பண பரிவர்த்தனை கழகம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் தற்பொழுது யூபிஐ மூலம் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் உள்ளிட்ட ஆப்களை பயன்படுத்தி பணவர்த்தனை நடைபெற்று வருகிறது. பெரும் வணிக நிறுவனங்கள் முதல் நடைபாதையில் உள்ள சில்லறை கடைகள் வரை இந்த ஆப்கள் மூலம் பணம் செலுத்துவது அதிகரித்துவிட்டது. இந்த நிலையில் டிஜிட்டல் வாலெட்டுகளிலிருந்து யூபிஐ மூலம் 2000க்கு அதிகமான வணிக ரீதியிலான பண பரிமாற்றங்களுக்கு April 1st முதல் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிபிஏ எனப்படும் டிஜிட்டல் வேலெட்டுகளிலிருந்து யூபிஐ மூலம் பணம் செலுத்தி சூப்பர் மார்க்கெட்டுகளில் பொருட்கள் வாங்க பணம் செலுத்த 0.9%, மியூச்சுவல் ஃபண்டுகள், ரயில் டிக்கெட்டுகள், காப்பீடு திட்டங்களில் பணம் செலுத்த 1% கட்டணம் விதிக்கப்பட உள்ளது. இது தவிர பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருள்களுக்கு 0.5%, செல்போன் ரீசார்ஜ், கல்வி, விவசாயம் தொடர்பாக பணம் செலுத்த 0.7% கட்டணம் விதிக்கப்படுகிறது. இந்த அறிவிறுப்புகள் பரபரப்பை ஏற்படுத்தியதால் தேசிய பண பரிவர்த்தனை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, யூபிஐ மூலம் பண பரிவர்த்தனைகள் செய்வது வாடிக்கையாளர்களுக்கு தொடர்ந்து இலவசமாக வழங்கப்படும். April 1st யூபிஐ செயல்களில் 2000க்கு மேல் பண பரிவர்த்தனைகள் செய்தால் 1.1% கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அறிவித்த டிஜிட்டல் வாலெட் மூலம் நடக்கப்படும் யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே வங்கியிலிருந்து இன்னொரு வங்கிக்கு பணம் அனுப்புனா எந்த சார்ஜும் கிடையாது, இலவசம்தான். அதாவது கூகுள் பே நானும் வச்சுருக்கேன், நீங்களும் கூகுள் பே வச்சுருக்கீங்க, ரெண்டு பேரும் பேங்கை நீங்களும் லிங்க் பண்ணிக்கிங்க, நானும் லிங்க் பண்ணிக்கிங்க, பணம் என்னுடைய கூகுள் பேலேருந்து உங்களுடைய கூகுள் பேக்கு போச்சுன்னா எந்த ஒரு சார்ஜும் கிடையாது. என்னுடைய கூகுள் பேலேருந்து உங்களுடைய வேலெட்டுக்கு நான் பணம் அனுப்புனா அதுக்கு சார்ஜ் பிடிப்பாங்க. வேலெட்டில் பணம் லோட் பண்ணால் சார்ஜ் பிடிப்பாங்க. அதுபோல் மெர்ச்சன்ட் கடைகளுக்கு, அதாவது வேலெட்லேருந்து இந்த கடைகளுக்கு அனுப்பும் போதும் சார்ஜ் பிடிப்பாங்க. கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற தகவல்களை வாடிக்கையாளர்கள் நம்ப வேண்டாம். இதில் வந்து ஒரு சில கேள்விகள் இருக்குது, அதுக்கு விளக்கம். பிபிஐனா என்ன? பிபிஐ என்பது டிஜிட்டல் வாலெட். அங்கு நீங்கள் பணத்தை ஏற்றி வெவ்வேறு பரிவர்த்தனைகளுக்கு பயன்படுத்தலாம். இதில் பணம் வங்கியில் சேமிக்கப்படவில்லை, மாறாக ஒரு தனி டிஜிட்டல் நிறுவனத்தில் சேமிக்கப்படுகிறது. பிபிஐ வணிக பரிவர்த்தனை என்பது வாலெட் உள்ள பணத்தை யூபிஐ மூலம் கடை உரிமையாளர் போன்ற வணிகருக்கு பணம் செலுத்துவது. இதில் வங்கி கணக்கிற்கு பதில் வாலெட்டிலிருந்து பணம் அனுப்பப்படும். பரிமாற்ற கட்டணம் என்றால் என்ன? பரிமாற்ற கட்டணம் பொதுவாக பரிவர்த்தனையை ஏற்றுக்கொள்வது, செயலாக்குவது மற்றும் அங்கீகரிக்கும் செலவை ஈடுகட்ட விதிக்கப்படுகிறது. விவசாயம் மற்றும் தொலைத்தொடர்பு துறை வணிகர்களின் பிரிவில் கட்டணம் குறைவாக இருப்பதால் வெவ்வேறு வணிகர்களுக்கு வெவ்வேறு பரிமாற்ற கட்டணம் உள்ளது. யார் கட்டணம் செலுத்த வேண்டும்? ஒரு வாடிக்கையாளர் யூபிஐ மூலம் பிபிஐ வாலெட்டை பயன்படுத்தி ஒரு வணிகருக்கு பணம் செலுத்தினால் பொருந்தக்கூடிய கூடுதல் கட்டணம் வாடிக்கையாளரிடமிருந்து அல்ல, வணிகரிடமிருந்து விதிக்கப்படும். என்பிசிஐ என்ன சொல்கிறது? ஒரு வணிகருக்கு யூபிஐ நெட்வொர்க்கை பயன்படுத்தி பிபிஐ மூலம் 2000 ரூபாய் அல்லது அதற்கு மேல் பணம் செலுத்தினால் April 1st முதல் 1.1% பரிமாற்ற கட்டணம் வசூலிக்கப்படும்.
எரிபொருள் சேவை நிலையங்கள் போன்ற நிறுவனங்களுக்கு குறைந்த சதவீதமாக 0.5% கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 1.1% கூடுதல் கட்டணம் பிபிஐ வாலெட் வணிக பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே விதிக்கப்படும். வங்கியிலிருந்து வங்கிக்கு யூபிஐ பரிவர்த்தனையில் கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது. இந்த கட்டணங்களும் வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி பரிசீலிக்கப்படும். இதில் பொதுமக்களுக்கு எதுவும் கூடுமானா? கண்டிப்பாக கூடும். எப்படின்னா, வாலெட்டில் இருந்து பணத்தை யூபிஐ பரிவர்த்தனை மூலம் வர்த்தகருக்கு மாற்றினால் விதிக்கப்படும் கட்டணத்தை வர்த்தகர் தான் செலுத்த வேண்டும் என்று பிசிஏ அறிவித்துள்ளது என்பிசிஏ. ஆனால் யூபிஐ பரிவர்த்தனையில் வங்கி பணம் அனுப்புகிறோன்னா வங்கியில் இருந்தா இல்லை வாலெட்டில் இருந்தா அவங்களால் தெரிந்து கொள்ள முடியாது. இதனால் ஒட்டு மொத்தமாக எல்லா பொருட்களின் விலையும் வர்த்தகர்கள் உயர்த்தி பில் தயாரிக்க வாய்ப்பு இருப்பதாக நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பினர் அச்சம் தெரிவித்துள்ளனர். எந்த ஒரு வியாபாரியும் தனது லாபத்தை குறைத்து கொள்ள விரும்பப்பட மாட்டான். அதனால் இந்த கூடுதல் கட்டணம் பொதுமக்கள் தலையில்தான் விடும் என்று அவர்கள் கூறியுள்ளனர். ஏற்கனவே விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு இது மேலும் சுமையை ஏற்படுத்தும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். என்பிசியிலையும் அந்த வெப்சைட்ல இதே தான் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. 99.99% டிரான்சாக்ஷன் வந்து எல்லாமே இன்னைக்கு பேங்க் டு பேங்க் நடக்கு. மீதி உள்ள 1% மட்டும்தான் அந்த யூபிஐல வேலட் மூலமாக நடக்கு. அவங்களுக்கு மட்டும்தான் அந்த சார்ஜ், பேங்க் டு பேங்க் பண்ணுறவங்களுக்கு எந்த சார்ஜ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. வேலெட்டை பயன்படுத்தி அது நிறைய பேர் பேடிஎம் வேலெட்டுக்குள்ளே பணம் லோட் பண்ணி வச்சிருப்பாங்க, கிரெடிட் கார்டை வச்சு இல்லை பேங்க் மூலமாக. ஸோ இதை வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற யாரும் அச்சப்பட வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வருங்காலங்களில் நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய யூபிஐக்கும் கட்டணம் எதுவும் வருமா, அது வந்து பொறுத்துன்னு தான் பார்க்கணும். கண்டிப்பாக அப்படி ஒரு தகவல் வந்தால் நம்முடைய சேனலில் கண்டிப்பாக பதிவிடப்படும். இந்த தகவலை மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.